டைட்டானிக் சிவி சாரோட ப்ரொடக்ஷன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணி சிவி சார் தான். சிவி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ரீச் லாட் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி லக்கி டு இன்ட்ரடியூஸ் பை சிவி சார். தேங்க்யூ சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ, அண்ட் ஐம் ஹாப்பி பீங் எ பார்ட் ஹியர் ஆஃப்டர் லைக் யூ நோ சோ மெனி இயர்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஸோ இது ஒரு ஆடியோ சார் சொன்னும்போது, இனிஷியலி சொல்லும்போது ஓகே ஆடியோ லான்ச் நம்ம ஒரு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, லைக் ஒரு நம்ம சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறத தாண்டி ஜென்ரலாகவே ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு பண்ணலாம் ஜாலியாக உங்களோட நம்மளோட ப்ரீவியஸ் சாங்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறது தான் இந்த ஒரு ஐடியாவே. ஸோ 45 minutes I'll be performing some songs from Degidi and they have a lot of other composers. Yeah, Santosh Narayanan, please put your hand together for that. Okay, Santosh Narayanan. I'm happy to have you here. There's one more composer, Hari Dafuzia, he's also here. And thank you so much. I'm performing with my band here. So it's a quick concert, like it's a jamming session. Hope you all enjoy it. Thank you. Thank you, my director, Jani sir, for being with me. And I know what all you've gone through for making this film. You deserve a lot of things and you have a great place, Jani sir. I really, you know, I wish you the best. I truly believe that also. ஆமாம், நம்ம சிவி சாரோட படம்னும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் மேபி இந்த எப்பிக்கான படங்கள் சூது கோமை, பீஸா, அட்டைக்கத்தி, அது மாதிரி இந்த எல்லா படங்களுமே தெகிடியாக இருக்கட்டும், எல்லா படமே அதான் ஒரே ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்கன்ற அது முதலே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கம்பேக்கான ஃபீல் தான், அது கரெக்டாக நடக்கணும். அது காடோட பிளஸ்ஸிங்ஸும் அவருக்கும் இருக்கணும் கண்டிப்பாக. நிவாஸ் எனக்கு ரொம்ப செல்லம், ரொம்ப ஃப்ரெண்ட், தெகிடியில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நேச்சுரலாக ஒரு பர்ஃபார்மிங் மியூசிஷியனுடைய டேலண்ட் இருக்குது, அது ரொம்ப ரேர். அது எனக்கும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்த எல்லாருக்கும் நன்றி. அண்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் வந்தோடனே நல்லவேல எப்பவுமே நான் ட்ரெய்லர் பார்க்குற எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் பார்க்குறப்பல சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக வந்தப்போ ட்ரெய்லர் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவகுமார் அவர்கள் வந்து இதே எனர்ஜியோடு ரொம்ப வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இந்த இந்த ஜோனில் இருக்கிற படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் அது ஆகும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு எனர்ஜியான ஒரு நிகழ்ச்சியில் இருந்து. இது வந்து இந்த கம்பெனியில் எனக்கு 7வது படம் நினைக்கிறேன், பீசா 2 அப்படின்னு நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட். அப்புறம் வந்து நானும் ஜானையும் ஒரே ஸ்கூலு, அந்த மாதிரி இல்லை. என்ன சுதாவும் ஒர்க் பண்ணாங்க, ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து ஸ்கூல்மேட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி கூட ஒர்க் பண்ணது, நிவாஸ் மியூசிக் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான். பிகாஸ் ஏன்னா மெட்ராஸ்க்கு அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா மெச்சூர்டான ரோல்ஸ் தான் நிறைய கூப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நான் ரெண்டு படம் கமிட் ஆனால் அது கூட வேணாம் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் டைட்டானிக். ஏன்னா வந்து டைட்டானிக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், பிகாஸ் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் காலேஜ் பையன் மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அது இல்லாமல் ஒரு ராம் காம், ஃபஸ்ட் டைமாக ஒரு காமெடி ஜானர், ஒரு சீரியஸான மேட்டர் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு படம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது, கூட ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் காளியா நான் கூட இது நிறைய படம் நடிச்சிட்டேன், இது ஒரு படம். ராஜா மந்திரில் அவர் ஹீரோவும் நான் சப்போர்ட்டிங் கூட நடிச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அது மாதிரி நடிச்சிருக்கோம், எல்லாருமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருமே. ஆனால் ஜானி அண்ணா இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப நாள் மடியே தெரியும். நான் இப்போது அதே கணக்கில் நடிச்சிருக்கும்போது சிவி சார் சொல்லி அப்புறம் இந்த கதை கேட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, நமக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம இதை கண்டிப்பாக இந்த ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து பண்ணோம், ரொம்ப நல்லாந்து. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, பல்லுவண்ணா ரொம்ப நன்றி. அவர் என்னை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாக, நான் 10 நாள் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பிளான் பண்ணோம், அதை ஒரு 6 நாள்லேயே முடிச்சிட்டா போல் வந்து. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சாங்லாம், அந்த சாங்லாம் 1 டே ஷூட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இந்த குத்துப்பாட்டு ஒரு கிளாக் 9 to 2 ஷூட் பண்ணார் சாண்டி, அதுக்கு முக்கிய காரணம். நடுவில் வேறு சிஎம் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆரன் ஓடிட்டான் ஒரு 3 மணி நேரம், அவ்வளோ பிஸியானவன். ஸோ எல்லாம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப முக்கியமான ஒரு படம், கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும், ஏன்னா ஜாலியானா இருக்கும். தியேட்டருக்கு வந்தோடனே வந்து எல்லாரும் இது சரியில்லை அது சரியில்லைனு சொல்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் நிவாஸ் அண்ட் ஹிஸ் டீம், அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு த ஃபிலிம், நான் ரீசன்ட்லி பார்த்தா ரொம்ப சீரியஸ் ரா அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைட்டானிக் கூட ஒரு ஜாலியாக உங்களை எல்லாரும் சிரிக்கிற வைக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கும். அண்ட் சிவி சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ், அவங்க ப்ரொடக்ஷன்லேயே ரொம்ப இன்னோவேட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் வரும். ஸோ ஓகே, ஸோ இந்த படமும் கண்டிப்பாக டைட்டானிக் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
ஜானகி சாரும் எல்லா டைலாக்ஸும் படம் ஃபுல்லாகவே ஆடியன்ஸ் தான் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ண படம் இது. அவங்களை எப்படி சிரிக்க வைக்கணும், எந்தெந்த விஷயத்தில் வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்க கனெக்ட் ஆவாங்க, அதெல்லாமே யோசித்து யோசித்து பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஷுவர் படம் பார்த்து எல்லோரும் ஜானகி சாரோட கனெக்ட் ஆவீங்க. அண்ட் நிவாஸ் சார், நான் வந்து எப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குனா எனர்ஜி வேணும்னா கோகா மக்கா பாட்டு போட்டு ஹாய், அது ஒரு ரிலாக்ஸிங்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்தளவுக்கு இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோட எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. அண்ட் படம் ரொம்ப உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட், ஸோ பாருங்கள். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் என்னுடைய முதல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, தெகிடி. இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த ஒரே ஆடியோ லான்ச், ஸ்டேஜ் ஆடியோ லான்ச் அதுதான். அப்போ நான் வந்தப்போ இது மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்வா பார்க்கலாம்னு கூப்பிட்டு வந்தார். அப்போது அந்த மாதிரி ப்ரெஸ்ஸு அது லாஸ்ட் சீட்டுக்கு லாஸ்ட் சீட்டில் அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுருக்கமாக சொல்லப்போனால் பட்டிக்காட்டன் ஏரோப்ளைனை பார்த்த மாதிரி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது நான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட நினைக்கல, நான் அந்தளவுக்கு பேராசப்படலாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு போயிட்டேன். என்னுடைய முதல் படத்தோட லான்ச் கூட சேனலில் நடந்தது, அப்போவும் எனக்கு ஸ்டேஜ் இருந்துருக்கல. படத்துடைய டீசர் பாட்டு எல்லாமே ரொம்ப நடந்தது, கேமரா ஒர்க்கு மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிவாஸ்க்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா தெகிடி படம் ஆடியோ லான்ச் என்னால் வர முடியல. ஆனால் அப்போ எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது அது ஃபீல் ஆச்சு எனக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சிவிகுமார் சார் தேர்ந்தெடுக்கிற எல்லா கதைகளுமே ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கும், கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஜானகிராமன் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனிதர், நான் நிறையா கூட பழகியிருக்கேன். அவருக்காகவும் நான் வந்து இந்த படம் சீக்கிரம் வரணும்னு நினச்சேன். இது இந்த நடந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வந்து ஜானகிராமன் தான் வந்து இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் ஜானகிராமனை பார்க்குறேன். இந்த கண்டிப்பாக இந்த காத்திருப்பு வந்து ஜானகிராமனுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த படத்தை வெற்றியை கொடுக்கும். சிவிகுமார் சார் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வந்து திரைத்துறையில் வந்து ஒவ்வொன்றும் சிறந்த இயக்குனர், சிறந்த ஒவ்வொன்றும் நிறையா சொன்னாங்க. உறுதியாக என்னால் சொல்ல முடியும், கடந்த 10 ஆண்டுகளில் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் வந்து சிவிகுமார் சார் மட்டும்தான். ஏன்னா ஒரு படத்தை வந்து பெரிய பெருசாக பண்ணுறது மட்டும் இல்லை, புது புது திறமைசாலிகளை கண்டுபிடிச்சி அதுவும் முதல் பட வாய்ப்பு கொடுத்து அவங்கள நம்பி ஒரு படத்தை வந்து தயாரிப்பது வந்து ரொம்ப சாதாரணமான வேலை இல்லை. அது என்னுடைய படமெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவங்களுக்கே வந்து குழப்பமாக இருந்துன்னு சொன்ன அந்த கதையை கூட முதல்ல நம்பின ஒரே மனிதர் வந்து சிவகுமார் சார் தான். அவருக்கு தான் வந்து அந்த வெற்றியும் சேரும். அதுபோல் வந்து இன்னும் வந்து அவர் வந்து மனம் தளராமல் தொடர்ந்து முதல் பட வாய்ப்பு கொடுத்து பல இயக்குநர்களை பல கனவுகளை வந்து அவர் நிறைவேற்றி தந்துட்டுருக்காரு. அந்த வகையில் வந்து ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பு நிறுவனமும் தயாரிப்பாளராகவும் வந்து நான் சிவிகுமார் சார் வந்து பார்க்குறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஜானகிராமன், நீங்கள் இதுக்காக இந்த நிகழ்வுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ நிவாஸ், யுவர் ராக் ஸ்டார். டெகிடி ஆடியோ லான்ச் நான் வந்து பார்த்தேன். அண்ட் அகெயின் டுடே எனர்ஜி இஸ் ஸ்டில் தேர், கீப் இட் பர்னிங் இன் சைட் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட நடித்த எல்லாருக்கும் கலை, விஷ் யூ குட் லக் ஃபார் அ வெரி பிக் சக்ஸஸ். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சதையை நம்பி படம் எடுக்கிற பல பேர் மத்தியில் கதையை நம்பி படம் எடுக்கிற வெகு சில ப்ரொடியூசரில் சிவி சார் ஒருத்தர். இன்றைக்கி மேடையில் என்னைய தவிர இங்கே இருக்கிற அனைத்து யங் டிரெக்டர்ஸ் எல்லாமே வந்து சாரால் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டவங்க தான். அந்த வரிசையில் ஜானகிராமன் நீங்கள் வரணும்னு மனமார வாழ்த்துறேன். வந்துட்டாரா? வந்து நின்றுங்க. அதே மாதிரி பல்லு கேமராமேன், சிகரம் தொழிலே அவர் அசோசியேட்டாக வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஆள் குண்டாக இருந்தாலும் துரு துரு துருன்னு உருளுவார். ஸோ இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு, ஃப்ரேமிங்ஸ் லைட்டிங். வாழ்த்துக்கள் நிவாஸ் பிரதர். பெரிய எனக்கு அறிமுகம் இல்லை என்றாலும் சேதுபதியோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ ஒரு சாங்கும் வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள் ஆனந்தி. கலை லுக்ஸ் காஜியஸ். எப்பவுமே ஒரு லவ் ஸ்டோரிக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் கொஞ்சம் அழகாக அமைஞ்சிட்டாலே கொஞ்சம் இல்லை நல்லாவே சிரிக்கிறாரு. அமைஞ்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மொத்த டீமுக்கும் கடவுள் அருளால் கவுராமல்
பெருசாக நிற்கணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லா படமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கும். ஏன்னா சுதுகோம்லாம் வந்து நாங்கள் நிறைய நாங்கள் எங்கள் சைட்லேருந்து அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏன் பண்ணி கொடுத்தோன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து அவர் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு. ஒரு ஜானரு, இந்த ஜானருக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாத ஜானர், பட் நம்பி வரும்போது நம்மளும் நம்ம சைட்லேருந்து அவர் அவரோட இதுக்கு நம்ம ஃபேவரில் பண்ணித்தரணும் சொல்லி ரொம்ப பண்ணி கொடுத்தோம். ஸோ ஆல்வேஸ் ஒரு சின்ன ரிஸ்க்கு, ஸ்கிரிப்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் தைரியம் எடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க்கு தான் ஒரு சின்ன வினிங் ஃபேக்டராகவும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி அவர் எதை சூஸ் பண்ணாலுமே அதில் சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் நல்லா இல்லாட்டி அது சூஸ் பண்ணப்படாது. ஸோ வந்து ஸோ அப்படி இங்கே இந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் ஆகி அது எடுக்கப்பட்டிருக்குனாலே ஏதோ ஒரு அதில் ஒரு புலிங் ஃபேக்டர் இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜானர் ராம்காம் வந்து ஒரு ரொம்ப எவர்கிரீன் ஜானர், ஆல் டைம் ஹிட் ஆகக்கூடிய ஜானர். 2013 அட்டகத்தி படம் பார்த்துட்டு ரஞ்சித்துக்கிட்ட ப்ரொடியூசரை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப யோசிச்சு மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கே சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி திட்டி, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கஷ்டங்களை அனுபவித்து ஒரு சிரமங்களை பார்த்து சினிமாவில் நெகட்டிவ் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப அவரை மீட் பண்ணேன். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சரி ஒரு படம் பிடிச்சிருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேட்குறோம், நம்ம கூப்பிட்டு பேசுகிறப்ப ரொம்ப வியாபாரமாக பேசுவாங்க எல்லாருமே, இவ்வளோ இந்த டேர்ம்ஸு இந்த மாதிரி தான் அப்படின்னு. வந்த உடனே சொன்னார், என்ன சார் ஒருத்தரை கேட்டால் எங்கிட்ட காசு கேட்குறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தரை கேட்டால் ஃப்ரீயாக கேட்குறாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்கலாங்கிறாங்க, என்ன சார் பிஸ்னஸ் இது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக, அதாவது ஒரு பார்கெயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வியாபாரமாக நம்மக்கிட்ட ஒரு விலையாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் அவருடைய இதை வந்து ஓப்பனாக பேசினார். ஸோ அது ரொம்ப பிடிச்சி தான் இமீடியட்டாக அட்டகத்தி வாங்கி பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணோம். அது ஒரு முக்கியமான படம் ஸ்டுடியோ கிரீனுக்கும், ஏன்னா அவ்வளோ சந்தோஷ் நாராயண் பிரதர் சொன்ன மாதிரியும் எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய டேலண்ட்ஸு, ரஞ்சித்துலேருந்து அட்டகத்தி தினேஷ்லேருந்து சந்தோஷ் நாராயணன், அப்புறம் கேமராமேன் பிரமோத், ஒரு பெரிய டீம் உள்ளே வந்தாங்க, உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது நம்ம ரிலீஸ் பண்ணது வந்து படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸோ பேனராகவும் அட்டகத்திங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய நேம் தான் ஸ்டுடியோக்கு. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டானார், ப்ளஸ் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பெரிய பெரிய வெற்றிகள் சுதுகவும் ரிலீஸ் பண்ண எடுத்தது, நிறையா படங்கள் அசோசியேட்டடாக இருந்தோம் இன்டர்நெட்னாலேயே, நிறையா படங்கள் அசோசியேட்டடாக இருந்தோம். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவிகுமார்கிட்ட என்னென்னா, நாம் எது எது ரிஸ்க்குன்னு நினைக்கிறோமோ, ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ்னு, அவர் உங்களை மீட் பண்ணோம் நீ டைம் கொடுன்னு சொல்லி எனக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. அப்போ மீட் பண்ணோம், என்ன படம் பார்த்தேன் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிது, அந்த டைமில் ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்கில், ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களாண்ணா? இல்லை ஷூட்டிங் எல்லாம் பார்த்தது இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் பண்ணதோட சரி. சரி ஒரு ரெண்டு படம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், பிரியாணி அப்புறம் இன்னொரு படம் ப்ரொடக்ஷன் போயிட்டுருந்துச்சு, டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நான் இப்போவே அக்ரிமெண்ட் போட்டுட்டு இது பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அந்த டைமில் இல்லை சார் நான் ஒர்க் பண்ணிவிடுவேன் அப்படின்னாப்புல, ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை வரல அந்த நேரத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாம் பெருசாக ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் தான், ஒன்று ரெண்டு டைரக்டர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பெரிய நம்பிக்கை வரல. பட் அதே நேரத்தில் அட்டகத்தி ரிலீஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங்கை முடித்தார், ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே கடகடன் படத்தை ஆரம்பித்து 32 டேஸோ 34 டேஸ்லேயோ ஒரு அதிக பொருட்செலவில் அதிகமாக செலவு பண்ணி தான் பெரிய படம் எடுக்க முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் பட்ஜெட்லேயும் பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணினா குவாலிட்டியான, பட்ஜெட்டுக்கும் படத்தோட குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இண்டஸ்ட்ரிக்கு தெரியப்படுத்தினது சிவி பிரதர் தான். ஸோ அந்த விஷயத்தில் இண்டஸ்ட்ரி வந்து நிறையா விஷயங்கள், நிறையா நியூ டேலண்ட்ஸுக்கு இன்றைக்கி எல்லோரும் நிற்கிறப்ப, நலன் பிரதர்லேருந்து எல்லோரும், ரவி பிரதர் எல்லோரும் நிற்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே நல்ல டைம் கெட்ட டைமுங்கிறது மாறி மாறி வரும். நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங், எல்லோரும் புத்திசாலி. எவ்வளவோ நம்மளோட டேலண்டான ஆட்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடும் சரி டைரக்ஷன் சைடும்
வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கடவுள் வந்து இந்த இடத்தையும் இந்த பொறுப்புகளையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கிறது நம்ம எல்லாருமே டெய்லியும் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கணும். அதே நேரத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துட்டாரு சிவி பிரதர். ஆனால் இன்னைக்கு ஒரு ரஜினி சாரை வச்சு அவரோட அறிமுகப்படுத்தின ரெண்டு இயக்குநர்கள் வந்து ரஜினி சாரை வச்சு படம் எடுத்து இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அது மட்டும் இல்லை நிறைய படங்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்கிற முக்கியமான படங்களில் அவருடைய பங்களிப்பு வந்து அவருடைய அறிமுகங்கள் வந்து முக்கிய பங்களிப்போடு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரவுண்டும் டைட்டானிக்கில் ஆரம்பித்து உனி அடுத்த 10 வருஷத்துக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய நியூ டேலண்ட்ஸ் வரணும், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய பேர்களுக்கு இது வந்து புது ஆரம்பமாக இருக்கணும் ப்ளஸ் அப்படின்னு வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். காதலும் கடந்து போகும்ல அந்த மானட மயிலாட பாடல் நான் தான் எழுதினேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சிவி சாருக்கு எழுதுகிற இந்த படம், இந்த படத்துக்கு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது வந்து நிவாஸ், மியூசிக் டைரக்டர் நிவாசனை வந்து வேறொரு படத்துக்கு நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த படமாக இதை நான் கமிட் ஆனோம். ரொம்ப சந்தோஷம், அவர் எம்எல்ஏ வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி நிவாஸ், தேங்க்யூ. இதில் 5 பாடல் பண்ணியிருக்கோம். இதில் மொக்காமக்கா அப்படிங்கிறது வந்து நிறைய எழுதினோம் ஓப்பனிங் வாரியம், செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அந்த வார்த்தையை வந்து டென்ஷனில் மொக்காமக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நிவாஸ் பக்கத்தில் இருந்தார், சார் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணது. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் அந்த ஓப்பனிங் லைனுக்கு, தேங்க்யூ டைரக்டர் சார். ரொம்ப பொறுமைசாலி டைரக்டர், அவ்வளோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேட்டானாலும் சரி இல்லை ஒரு மெனக்கெட், அதாவது அவுட்புட் வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருப்பாரோ அந்த ஹாப்பியை, அந்த லிரிக் கொடுக்காத முன்னாடியும் அந்த வந்து அந்த முகத்தில் வந்து அந்த சிரிப்பை காட்டுவார், அது எவ்வளோ பெரிய டெக்னிக்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சிவி சார் வந்து இப்போ சொல்லணும், எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, லிரிசிஸ்ட்டுக்கு இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து கண்ணதாசன் சார், வைரம் சார் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க. அது மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ரோல் மாடலாக வந்து இந்த 10 வருஷத்தில் அவர் சார் இருந்தார். சிவி சார் ஃபஸ்ட்டு கேட்டார், நான் அசோசியேட்டாக ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், ஒரு 2-3 படம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இல்லை அசோசியேட்டாக ரொம்ப பிஸியாக இருக்கும், இப்போ வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான். அப்புறம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஒரு பெரிய டவுன் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து அந்த ஃபீல் ஆச்சு அது. ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த படம் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து பண்ணேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட். இந்த உங்கள் மூலமாக பெரிய பெரிய டேரக்டர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த திருக்குறள் என்டர் மூலமாக நானும் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, தேங்க்ஸ் லாட். இந்த படம் 18 நாளில் தான் ஷூட் பண்ணேன், ஆக்சுவலாக ரொம்ப கம்மி நாளில் தான் ஷூட் பண்ணோம். 18 நாள் தான் ஷூட் பண்ணோம், அப்புறம் சாங்ஸ் ஒரு 3-4 நாள் சேர்த்து பண்ணோம். 2-3 வருஷம் ஆச்சுன்னா ஷூட் பண்ணவே மாட்டேன். இந்த படத்தில் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் அவசியம் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து அவ்வளோ என்கேஜிங்கான ஒரு படம், ஏன்னா வந்து படம் ஆரம்பத்துலேருந்து எண் வரைக்குமே வந்து இட்ஸ் ஃபன்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஒர்க்கிங் வித் சார், இட்ஸ் லைக் அ பிரதர் ஃபார் மீ. ஸோ நாங்கள் வந்து அதாவது எப்படின்னா வந்து அவ்வளோ ஜாலியாக, சார் வந்து வெயிட்டட் ஃபார் அ வெரி லாங் டைம், அந்த ஒரு விஷயம் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே முகத்தில் காமிக்காமல் ஓகே கடவுளை நம்பிட்டு இந்த படத்தில் வந்து ஓவர் டைம் வந்து அவ்வளோ எனர்ஜியோடு ஒர்க் பண்ணுவார். யாஸ் இஸ் அ வெரி பியூர் சோல், அவரோட நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஸோ வி ஐ திங்க் இப்படி பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பாருன்னு சொல்ல, நான் வந்து அப்படி சொல்ல விரும்பலை. இந்த படத்துக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு படம் சார், நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சிவி சாரோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹஸ் ஸ்டார்டட், ஸோ குட் லக் சார். ஸோ வந்து ஐ ரியலி பிலீவ் தட், நான் எப்பவுமே சார் அதை சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ லெட் மீ லைக் மே காட் பிளெஸ் ஹிம் டு இன்ட்ரடியூஸ் மெனி மோர் டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் டு த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ. நான் சுதாமன்ற ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், அங்கே ஒர்க் பண்ணிட்டு நான் எந்த டேரக்டர்ட்டையும் போய் என்னால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி இங்கே நான் ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு படம், இனி எந்த ப்ரொடியூசர்ட்டையும் நான் போய் படம் பண்ணிடுவேன் சார் ஈஸியாக. அப்புறம் நான் இப்போது இந்த ஏணி மேலே இருக்கேன் நான், ஆனால் நிறைய ஏணி படிக்கட்டுகள் என்னை ஏற்றிட்டு இருந்திருக்கு, நான் அதை வெற்றி விழாவில் சொல்கிறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, ஐ எம் ரியலி சாரி. அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் ஒன்று நன்றி. நான் தனிப்பட்ட முறையில் நான் கண்டிப்பாக வெற்றி விழாவில் சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ.
சார் சிவி சார், ஆக்சுவலாக இது மூணாவது படம் நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகிராம் சார், அந்த ஒரு நாள்லேயே வந்து லாஸ்ட்டில் ஒரு ஒன் ஹவர் ஏற்றுக்கினீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக கலை வந்துட்டு என்னென்னா கலை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆடியிருக்காரு, இல்லை ஃபஸ்ட் டைம் ஆனால் நல்லா ஆடியிருக்காரு. அதான் ஃபஸ்ட் டைம் வந்து கலை வந்து நிறைய படம் பார்த்துருப்பீங்க, கலை ஆடி இது வரைக்கும் யாரும் பார்த்துல, இதில் ஃபஸ்ட் டைம் ஆட வச்ச பெருமை என்னையும் சேரும். யார் சார் உண்மையாக சொல்கிறீங்க? யாராவது ஜூம் பண்ணுங்க. நல்லா இருக்கிறார், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமா சார், இன்னும் நிறைய படம் பண்ண அதான் பேசுன நானும் பல்லு சாரும். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் நிறைய நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் நிறைய பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டைரக்டரும் பண்ணுங்க வேணாம் சொல்ல, ஆனால் ப்ரொடியூஸ் நிறைய தேங்க்யூ. இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மனசார வளர்த்துறேன். டைட்டானிக் சூப்பர், லவ் எல்லாம் லவ் பண்ணுங்க, அவ்வளோதான். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்ஸில் அறிமுகமாக இருப்பது பெரிய ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ப்ரொடியூசர், எல்லோரும் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகவும் வியாபார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடைந்து இந்த படம். அதே மாதிரி என்னுடைய டைரக்டர் ஜானி சார், அவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அமைதியாக இருப்பார், பட் ஆனால் ஒர்க் ரொம்ப ஒர்க்கில் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவருக்கு. அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய உழைப்புக்கும் காத்திருப்புக்கும் இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் அவர் பல உயரங்களை அடைய நான் வேண்டி வாழ்த்துக்கிறேன். அண்டு கலையரசன் அண்ணா, அவர் ஒரு பிரதர் பாண்டிங் எனக்கு, விஷ் இட் கண்டினியூ ஃபார் எவர். அண்ட் ஷூட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு என்னுடைய ஷூட் என்னுடைய காம்பினேஷன் சீனே அவர் கூட தான். அப்போ ஒரு காலில் வேறு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி வேறு, பட் அதை கொஞ்சம் கூட முதல கட்டாமல் அவர் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் விஷஸ். ஜானி, இந்த படம் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து எனக்கு ஒரு 9:30 இருக்கும் உடனே நீங்கள் வந்து நைட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். 9:30 இவர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். சரி அப்படின்னு அப்படியே கிவர் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சு. ஒரு 45 minutes படிச்சுட்டேன். நான் முடிச்சுட்டு அதை காலையில் ஆஃபீஸ் வாங்க ஜானி அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னேன். உடனே ஆஃபீஸ் எங்கே இருக்கு சார் அப்படின்னு கேட்டார். என் மெயில் டி மட்டும் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, அதே மாதிரி ஆஃபீஸ் அரசும் கிடைக்க முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி காலையில் கரெக்டாக ஒரு 10:30 வந்து ஆஃபீஸில் வந்துட்டார். அன்றைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்து அடுத்த நாள் படம் ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த படம் ஆரம்பிச்சு போனால் நல்லா பண்ணு சொன்ன மாதிரி 18 நாள் இல்லை 24 நாள் எவ்வளோ 25 நாள் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா பண்ணாங்க, ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த 25 நாள்லேயே ஒரு 60 நாள் செலவு பண்ணாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ரஞ்சித் வந்து அடக்கதி வந்து 57 நாள் எடுத்தார் முத படம். ஃபஸ்ட்டு வந்து 55 நாளும் 54 நாளும் எடுத்தார். ஒன்றேமுக்கா கொடி தான் செலவு பண்ணார். இவங்க 25 நாளில் ஒரு 2.5 கோடி தான் செலவு பண்ணாங்க. ஸோ ஓகே, ஸோ அது மாதிரி தான். இது ஒரு நல்ல ஈவெண்ட் எனக்கு. இந்த இதை கொஞ்சம் நல்லா பணம்னு தோணுச்சு, ஜானிக்காக பணம்னு தோணுச்சு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஆக்சுவலி இந்த படத்தை நான் ரொம்ப முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கு அது ஏன் ரிலீஸ் ஆகுன்றது ஜானிக்கு தெரியும், எனக்கு தெரியும், நல்லா தெரியும் அது என்ன ரீசன்னால அது இது இதாச்சு அப்படின்றது. பட் இன்னைக்கு எந்த படம் எப்போ இருந்தாலும் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இந்த படத்தை படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை படிக்கும்போது எனக்கு அனுபவம் படம் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை படித்து முடிச்சோன்னே எனக்கு அந்த இதுதான் வந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு கல்ட்டில் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்த அவங்க எப்படி இது பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து அதே மாதிரி தான் இவர் எழுதியிருந்தார். 4 காதல் இருந்துச்சு இந்த படத்தில் வந்துட்டு. ஒரு ஸ்கூல் டைம்லோ, ஒரு காலேஜ் டைம்லோ, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கிங்கில் இருக்க ஒரு லவ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி இதை 4 கிராஸ் பண்ணிட்டு தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே இல்லைன்னா அனுபவிச்சு தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ டைலாக்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை வந்து எடுத்துருக்க முடியாது, எடுத்துருக்கவும் முடியாது அந்த அந்த ஃபீல்டில் எடுத்துருக்கவும் முடியாது. ஸோ அதே மாதிரி நிவாஸ் இந்த படத்துக்கு செம மியூசிக் கொடுத்துருக்காப்லாம். அந்த குத்துப்பாட்டாகட்டும், அந்த காலமும் கெட்டு போச்சு சாங் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த 2 பாட்டும். அதே மாதிரி யாழினி சாங்கும் சூப்பரான சாங்கு. அதே பல்லுவோட இது கலை வந்து டே நைட் ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல நல்லா எல்லாருமே. இந்த காஸ்ட்டு இந்த கயலானந்தியாக இருக்கட்டும், அந்த விஜய், ராகவ் விஜய், எல்லாருமே எவ்ரி ஒன் இந்த படத்தில் அசோசியேட் ஆன எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். இந்த படம் கமிங் மந்தில் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஜாலியான படமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க படத்தில் ஒரு லைட் ஹார்ட்டடாக செம்ம ஜாலியாக, இன்றைக்கி இருக்க லவ் அதில் மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதுல ஒரு ஜாலியாக இருக்குது இந்த படம். கண்டிப்பாக ஒரு ஓடும் கண்டிப்பாக நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி.